அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அற்புதங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு அல்லாஹுடைய தூதருக்கும் சில அற்புதங்கள் வழங்கப்பட்டே இருந்தன. அவற்றை காணும் மக்கள் நம்பித்தான் ஆக வேண்டிய நிலை இருந்தது. எனக்கு வழங்கப்பெற்ற அற்புதம் எல்லாம் அல்லாஹ் எனக்கு அருளிய வேத அறிவிப்பு தான். எனவே நபிமார்களிலேயே அல்லாஹுடைய தூதர்களிலேயே மறுமை நாளில் பின்பற்றுவோர் அதிகம் உள்ள தூதராக நான் இருக்க ஆசைப்படுகிறேன், எதிர்பார்க்கிறேன். இந்த செய்தி அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹுல் புகாரி என்ற நூலிலே 4981 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட இந்த வேதமறை குர்ஆன் மற்ற வேதங்களை விட வித்தியாசமானது. முந்திய வேதங்கள் குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும் பொருந்தக்கூடியதாக அமையப்பெற்று விளங்கியது. திருக்குர்ஆன் இந்த உலகம் அழியும் நாள் வரை இருக்கக்கூடிய ஒரு மகத்துவமிக்க வேதமாக வழங்கப்பெற்றிருக்கின்றது. இதற்கு பிறகு எந்த ஒரு வேதமும் இல்லை என்பதை அல்லாஹ் மிக தெளிவான முறையிலே தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறான். கியாமத்து நாள் வரை, அதாவது உலக முடிவு நாள் வரை, இந்த குர்ஆனில் எந்த மாற்றமும் இல்லாமல் பாதுகாக்கப்படும் என்கின்ற ஒரு சான்றிதழையும் அல்லாஹு தாலா இந்த திருக்குர்ஆனுக்கு வழங்கியிருக்கின்றான். இந்த குர்ஆனை நாமே இறக்கினோம், நாமே பாதுகாக்கின்றோம் என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்ற அந்த செய்தி சூரத்துல் ஹிஜிர் அத்தியாயம் 15 வசனம் 9 தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த குர்ஆன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய அற்புதமாக அமையப்பெற்று விளங்குகின்றது என்பதற்கு உண்டான சான்றுகள் குர்ஆனில் நிறைய காண கிடைக்கின்றது. குர்ஆனில் விஞ்ஞானத்தை, அறிவியலை சொல்லக்கூடிய வசனங்கள், மகத்துவத்தை சொல்லக்கூடிய வசனங்கள், இப்படி என்னென்ன துறைகள் இருக்கின்றனவோ அத்துறை துறைகளுக்கும் வழிகாட்டக்கூடியதாக, அதை பற்றிய செய்திகளை சொல்லக்கூடியதாக குர்ஆன் இருக்கின்றது. இதுவே இந்த குர்ஆன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட மிகப்பெரிய அற்புதம் என்பதற்கு உண்டான சான்றுகளாக இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட தனிச்சிறப்புகளில் விண்வெளி பயணமும் ஒன்று. இந்த விண்வெளி பயணத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு ஒரு இரவில் பலஸ்தீனில் உள்ள பைத்துல் முகத்தஸ் சென்று அங்கிருந்து வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் 7 வானத்தையும் கடந்து பைத்துல் மாமூர் என்ற புனித பள்ளி சென்று அல்லாஹுவோடு உரையாடி 5 வக்து தொழுகைகளையும் 5 நேர தொழுகைகளையும் வாங்கி வந்தார்கள். இதற்கு குர்ஆனிலும் நபிமொழி தொகுப்புகளிலேயும் ஆதாரங்கள் நிறைய கிடக்கின்றது. மஸ்ஜிதுல் ஹரமிலே இருந்து, மக்காவில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் ஹரமிலே இருந்து சுற்றுப்புறத்தை பாக்கியமிக்கதாக ஆக்கிய மஸ்ஜிதுல் அகசா வரை தனது சான்றுகளை காட்டுவதற்காக ஓர் இரவில் தனது அடியார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து சென்றவன் தூய்மையானவன், அவன் செவியுறுபவன், பார்ப்பவன் என்று அந்த விண்வெளி பயணம் குறித்து உண்டான தகவலை சொல்லக்கூடிய வசனம் சூரத்து பனி இஸ்ராயில், அதாவது அத்தியாயம் 17 வசனம் 1 தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அற்புதங்கள் தனித்துவமானவை, நிகர்காட்ட முடியாதவை என்பதை புரிந்து கொள்ள முடிகின்றது.
எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்தஸ்தை விளங்கி கொள்ளக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.